இப்போ நம்ம வீட்டில் ஒரு ஃபேரி கார்டன், அதாவது ஒரு தேவதை தோட்டத்தை எப்படி நம்ம வந்து செய்ய போகிறோங்கிறத இப்போ காட்ட போகிறோம். இப்போ ஒரு படிப்படியாக இதற்கு வந்து நம்ம வந்து முதல்ல வந்து என்னென்ன தேவையான பொருட்கள்ங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த பொருட்களை வந்து நீங்கள் வந்து வெளியிலே வாங்கிக்கலாம், வந்து ஆன்லைன்லேயும் வாங்கிக்கலாம், இல்லைன்னா நம்ம சாதாரணமாக கடைகளில் ஸ்டோர்ஸில் நீங்கள் வந்து உங்களுடைய கற்பனை திறனுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கிறத ஒரு முடிவு பண்ணிட்டு வாங்கிக்கலாம். இல்லை கிடைக்கக்கூடிய பொருளுக்கு ஏற்றவாறு டிசைனையும் நீங்கள் அமைச்சிக்கலாம். ஏன்னா இந்த பொருட்கள்லாம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம், ரொம்ப சின்ன சின்ன பொருட்களாக வாங்கணும். இல்லை நம்மளே வந்து வீட்டில் வந்து சின்ன ஃபோம் போர்ட்ஸை வச்சும் பண்ணலாம். இப்போ நான் அது மாதிரியும் வந்து பண்ணியிருக்கேன். இப்போ ஒன்று ஒன்றா நான் வந்து காட்ட போகிறேன். முதல்ல வந்து இதற்கு தேவையான அந்த தட்டு, அதாவது தட்டு தோட்டம்ங்கிறதுனால முதல்ல வந்து சின்ன ஒரு செராமிக் பாட்டு. இது இந்த பாட்டு வந்து பீங்கான் பாட்டு அப்படின்னு சொல்லலாங்க. இந்த பீங்கான் பாட்டில் வந்து அடியில் வந்து ஹோல் இருக்கும் இந்த மாதிரி. இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி, இது அது வந்து இது வந்து பார்த்திங்கனாக்க 2000 ரூபா வரைக்கும் இருக்குது. அதனால் இப்போ வந்து இது வந்து ஒரு லுக் இருக்கும், இது ரொம்ப டியூரபிலிட்டி அதிகம், ரொம்ப நாள் இருக்கும் இது. ஆனால் வந்து இதே வந்து இப்போ அடுத்ததாக மற்ற சில பொருட்களையும் நம்ம பண்ணலாம். இது வந்து இந்த மெலமன் சொல்லுவாங்கள்ல ஃபைபர் மெட்டீரியலில் உள்ளது, கிட்டத்தட்ட பாட் மாதிரியே தான் இருக்கும் இது. இதுவும் யூஸ் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக். இந்த பிளாஸ்டிக்கில் வந்து பார்த்திங்கன்னா இதில் இந்த சைடில் எல்லாம் ஹோல் இருக்க மாதிரி வாங்கிக்கலாம், இல்லை நீங்கள் ஹோல் போட்டுக்கிட்டிங்கனாக்கா ஏரேஷனுக்கும் இதுக்கும் நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 50-60 ரூபா தான் ஆகுது. ஆக வந்து ஒரு ஃபேரி கடனை நீங்கள் ஒரு 300-400 ரூபாய்க்குள்ளே முடிச்சிடலாம். பட் இந்த இதில் பண்ணுறதா இருந்தாக்கா வந்து உங்களுக்கு 2000-2500 ரூபா வரைக்கும் ஆகும். அதாவது நம்ம வைக்கக்கூடிய பொருட்களை பொறுத்து தான் இந்த விலை. நம்ம நீங்கள் நல்லா வந்து பீங்கான் பிளேட்டில் வச்சு நல்லா நிறையா டெக்கரேட்டிவ் திங்ஸ்லாம் வச்சு நிறையா லைட்டிங்ஸ்லாம் வைக்கிறீங்க அப்படின்னா 5000 ரூபாய் கூட பண்ணலாம். இதே வந்து 200-300 ரூபாய்க்கும் பண்ணலாம். அது வந்து எப்படி வேணாலும் நம்ம வந்து நம்மளுடைய, அது உங்களுடைய சாய்ஸ், உங்களுடைய பட்ஜெட், அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை செய்யுங்க. இப்போ அடுத்ததாக வந்து இதில் என்ன மண் கலவையை நம்ம கலக்க போகிறோம். இதற்கு வந்து மெயினாக வந்து முக்கியம் வந்து ஒரு சின்ன இடத்துல வந்து எல்லா செடிகளும் வளரணும். அப்போ இதுக்கு என்ன தேவை அப்படிங்கும் பொழுது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய மண், தோட்டத்து மண்ணையும் யூஸ் பண்ணலாம். பட் வந்து அதில் சில என்னென்ன சேர்க்கணுங்கிறத சொல்கிறேன். முதல்ல இது வந்து பார்த்திங்கன்னா வெர்மிகுலேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு பாறை துகள் தான், பெர்லைட்னு ஒன்று இருக்குது, அது வெள்ளையாக இருக்கும். இது வந்து வெர்மிகுலேட். இது வந்து காற்றோட்டத்தை அதிகமாக வந்து ஏற்படுத்தும். முக்கியமாக பார்த்திங்கன்னாக்க எல்லாருமே வீட்டில் நம்ம பொதுவாக என்னாலுமே செடிக்கு தண்ணி ஊற்றுறதை விட அதிகமாக ஊற்றி தான் சாடிக்கிறாங்க. ஊற்றாமல் சாடிக்கிறத விட அதிகமாக செடிக்கு தண்ணி ஊற்றுறதுனால தான் செடி நிறைய செத்து போகுது. அதுக்கு என்ன காரணம்னாக்கா அந்த காற்றோட்டம் இல்லை, தண்ணி தேங்கிக்கிட்டே இருக்கும், மேலே மேலே தண்ணி ஊற்றிட்டே இருக்குன்னா வேர்கள் அழுகிடும். அந்த வேர்கள் அழுகாமல் காற்றோட்டத்தை ஏற்படுத்துறதுக்கு தான் இந்த வெர்மிகுலேட் அல்லது பெர்லைட்டை நம்ம ஒரு பங்கு சேர்க்கணும். அடுத்தது இது வந்து தென்னை நார்கழிவு, கொக்கோபீட். இந்த கொக்கோபீட் அப்படிங்கிறது வந்து ஓரளவு வந்து என்ன பண்ணும், இந்த தண்ணி வந்து ஓரளவு அடிக்கடி ட்ரை ஆகாமல் பார்த்துக்கும். அடுத்தது நம்ம தோட்டத்து மண், இது வந்து மண்புழு உரம். எல்லாம் ஒவ்வொரு பங்கு, மூணும் ஒரு பங்கில் வந்து சேர்த்து இதை நம்ம இப்போ கலந்து வச்சுக்கிறோம். இது தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். முக்கியமாக இந்த வெர்மிகுலேட் வந்து அதிகமாக சேர்க்கணுங்க, அப்போ தான் வந்து செடி வேர் வந்து நல்லா வளரும். இப்போ வந்து இந்த மண் கலவை நான் தயார் செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஏற்கனவே காட்டினா இந்த இது மண்புழு உரம், வெர்மிகுலேட், அந்த கொக்கோபீட்டு, தோட்டத்தை மண், இதெல்லாம் கலந்து இப்போ வச்சாச்சு. பாருங்கள் இது எவ்வளோ அப்படி பொல 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 பொலன்னு இருக்கு பாருங்கள். இது வந்து சாயில் வந்து நல்லா லூஸாக இருக்கணும். இந்த மாதிரி இது ரெடி பண்ணிட்டேன். அடுத்ததாக வந்து இப்போ இந்த டூல்ஸு, இதில் முக்கியமான டூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செக்கேச்சர், சிசர்ஸு, இந்த மாதிரி செடியில் நடுறதுக்கான ஹோல் போடுறதுக்கு இது வந்து போதும். இதுக்கு வேறு ஒன்றும் தேவையில்லை. இப்போ நான் வந்து இது இல்லாமல் நிறைய சின்ன சின்ன டாய்ஸு, இந்த மாதிரி பெபிள்ஸு, இது வந்து பார்த்திங்கன்னா சிப்ஸு, இதெல்லாம் வந்து இந்த அக்யூரிய மீன் வளர்ப்பு இதில் இருக்கலாம், அங்கெல்லாம் கிடைக்கும். இது மாதிரி நம்ம இந்த கூழாங்கல், பெரிய கூழாங்கற்கள், ஒரு சின்ன வீடு, இது வந்து நான் ஃபோம் போர்டே கட் பண்ணி நானே பண்ணதான். இது பண்ணிவிட்டு மேலே பெயிண்ட் பண்ணிட்டா இது பண்ணிக்கலாம், இது மாதிரி செஞ்சிடலாம். இந்த மாதிரி செடிகள், ஜேடு பாருங்கள், அந்த வேரோட நான் வந்து இது ஏற்கனவே நீங்கள் கட்டிங்ஸ் போட்டோ இல்லை வெளியில் நர்சரியில் வாங்கியோ இது மாதிரி பண்ணிக்கலாம். இந்த ஜேட் பிளான்ட்டு, இந்த மாதிரி பொன்னாங்கண்ணி, இது மாதிரிலாம் நீங்கள் வந்து தயார் பண்ணி ஏற்கனவே வச்சுக்கணும். இந்த மாதிரி இது ஒரு மாதத்துக்கு முன்னாடியே நீங்கள் கட்டிங் போட்டு ரெடி பண்ணி வச்சுங்க, இல்லை ரெடிமேடாக வந்து நர்சரியில் கிடைச்சாலும் வாங்கி நட்டுக்கலாம் நீங்கள். இப்போ நம்ம தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இப்போ எப்படி செய்ய போகிறோங்கிறத பார்க்க போகிறோம். முதல்ல இந்த பீங்கான் தொட்டியில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ரெண்டு துவாரம் இருக்கணும். சப்போஸ் பிளாஸ்டிக்கில் நீங்கள் வாங்கினீங்கன்னா துவாரம் இல்லைன்னா துவாரம் வந்து நீங்கள் போட்டுக்கணும். இது வந்து எதுக்குன்னா தண்ணி அதிகப்படியான நீர் வந்து வெளியேறிடும். இந்த ஹோலில் அப்படியே மண்ணை போட்டாலும் இந்த ஓட்டையால் வெளியே போயிடும். அதனால் என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி இந்த ஓட்டு சில்லு வந்து இந்த இடத்துல ரெண்டு வைக்கணும். அப்படி இதை வந்து மூடிடணும். இந்த மாதிரி மூடிட்டாக்கா வந்து மண் அரிச்சிட்டு போகாது தண்ணி ஊற்றும் பொழுது. இது ரொம்ப முக்கியம் இது அடியில். இப்போ இந்த தொட்டி ரெடி பண்ணியாச்சு.
ஏற்கனவே நம்ம மண் கலவை என்னென்ன தயார் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்கேன். இந்த மண் கலவை ரெடியாக இருக்குது. இதை வந்து இதில் நான் வந்து இப்போ ஒன்று கொட்டுறேன். இதை இப்போ நல்லா பண்ணியாச்சு. இப்போ இந்த தொட்டியினுடைய முன்புறம் அது. இப்போ இதில் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த பிளான்டிங் ரெண்டு, இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ரிசார்ட் அது மாதிரி ஒரு தங்கம் விடுதியில் நம்ம வந்து பண்ண போகிறோம். இதில் வந்து நம்ம முதல்ல வந்து அந்த விடுதிக்கு ரெண்டு பக்கமும் ரெண்டு மரங்கள் இருக்க மாதிரி பண்ணிவிட்டு இதில் வந்து நான் இந்த மரங்களை நடுறேன். இந்த வேர்கள்லாம் வந்து எதுவும் அருவாமல் உள்ள கரெக்டாக வச்சுருங்க. இப்போ அடுத்ததான் இன்னொரு மரம். இந்த ரெண்டு மரங்களுக்கு இடையில தான் நான் வந்து அந்த ஒரு வீடும் போல் ஒரு ரிசார்ட்டை வந்து செட் பண்ண போகிறேன். இது எப்படின்னா, இப்போ நான் என்ன நினச்சிட்டு செய்கிறேன் அப்படின்னா, ஒரு ரிசார்ட்டு, இந்த ரிசார்ட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன நீர்நிலை, அதில் ஒரு போட்டிங்கு, இதை மாதிரிலாம் இருக்கணும். ஏன்னா ஒரு தங்கம் விடுதி ஒரு இடத்துல போய் தங்குறாங்கன்னா ஒரு சின்ன ஒரு சுற்றுலா தள மாதிரி போவாங்க. இப்போ ரெண்டு மரங்கள் நட்டதுக்கப்புறம் இதுக்கு பின்னாடி ஒரு பேக் ட்ராப்பாக இது ஏர்வா அப்படின்னு சொல்லுவாங்க, பொன்னாங்கன்னே வைக்கலாம். இந்த மாதிரி வந்து ஏற்கனவே வேறு வந்ததை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதை வந்து இதுக்கு ஒரு பேக் ட்ராப்பாக அப்படி செட் பண்ணுறேன். இப்போ இது நான் செட் பண்ணிட்டேன் பேக்கில். இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்கு முன்னாடி இது கீழே ஒரு பேஸ், இது உள்ள மண்ணுக்குள்ளே அழுந்தி இருக்கணும் இது, அதனால் இதை வந்து இதில் வைக்கிறேன். இப்போ இந்த முன்னாடி இந்த வீடு வச்சாச்சு. இப்போ அடுத்ததான் இதில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க, இதில் ஒரு நீர்நிலை நம்ம செட் பண்ணணும். இதுக்காக இந்த மாதிரி பெபிள்ஸு இதெல்லாம் வந்து இந்த பொதுவாக வந்து ஒரு பள்ளம் வைக்கும்போது தண்ணி ஊற்றினீங்கன்னா தண்ணி வந்து மண் அரிச்சிட்டு போயிடும். அதனால் இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் நம்ம வந்து பண்ணி இந்த மண் அதில் அரிச்சிட்டு போகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி அந்த பெபிள்ஸை வச்சு முதல்ல வந்து செட் பண்ணிக்கணும். இப்போ இந்த வீட்டுக்கு நம்ம வந்து போகிறது இந்த நீர்நிலையை கடந்து போகணும் அப்படிங்கும்பொழுது இதில் ஒரு சின்ன பிரிட்ஜ் வைக்க போகிறேன். இப்போ நீர்நிலையில் வந்து கொஞ்சம் ப்ளூ கலர் இந்த போடுறேன். ஏன்னா இது வந்து தண்ணி நிற்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்குறதுக்காக. இது சிப்ஸு, ப்ளூ கலர் சிப்ஸுங்கிறது வந்து இந்த மீன் இதுலாம் கிடைக்க வேண்டியில. இது வந்து நீர்நிலை ஒரு தண்ணி நிற்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்குறதுக்காக இதில் வந்து நம்ம பண்ணுறோம். இப்போ இதெல்லாம் ஒரு டாய், இந்த மரத்துக்கு பக்கத்தில் ஒரு டாய், இந்த பக்கம் ஒரு கிளி அமர்ந்திருக்க மாதிரி இந்த மரத்துக்கு அடியில். இப்போ ரெண்டு சைடும் ரெண்டு வச்சாச்சு. இப்போ இந்த இடத்துல ஒரு புல் பத்தை மாதிரி வச்சிடுறேன். இப்போ வந்து நான் ஒரு புல் பத்தை இல்லைனா வந்து இந்த மாஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது ஸ்பேங்காம் மாஸ்ன்ட்டு பாசி, இது வந்து கொஞ்சம் குளிர் பிரதேசங்களில் கொஞ்சம் மழை அதிகம் உள்ள இடங்களில் வந்து இந்த அந்த புல்லையும் அந்த இது மாஸும் வச்சாக்க நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம நார்மல் புல் வச்சுக்கலாம், கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும் அவ்வளோதான். இப்போ வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ஃபென்ஸ் வைக்கிறேன் பாருங்க. இப்போ இந்த காலி இடங்கள்லாம் இருக்கு இல்லையா, இதில் எல்லாம் வந்து கொஞ்சம் பெபிள்ஸ் போட்டுட்டா இந்த தண்ணி ஊற்றும் பொழுது மண் செதறாது, தண்ணி உள்ளே உறிஞ்சி போயிடும். உள்ளே இந்த பெபிள்ஸ் வச்சுருக்கிறனால இந்த மண் அரிமானம் ஏற்பட்டு உள்ளுக்குள்ளே வந்து தண்ணி வந்து இதில் போய் ஃபில் பண்ணாமல் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சின்ன ஒரு போட்டு, இப்போ வந்து ஒரு 90% பணி வந்து நம்ம வந்து முடிச்சிட்டோம். இந்த சின்ன சின்ன இப்போ பாருங்கள் இதில் வந்து தண்ணி நீர்நிலைங்கிறனால அதில் ஒரு போட் வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு சின்ன அன்னம் இங்கே வந்து வைக்கிறேன். பொதுவாக இந்த மாதிரியான ஒரு தோட்டத்துடன் கூடிய ஓய்வு விடுதி அப்படின்னா நிறையா இந்த சின்ன சின்ன பூச்சிகள் இருக்கும் பாருங்கள், ஒரு சின்ன பக் இருக்குது இங்கே சின்னதாக வச்சுருக்கேன். அதெல்லாம் வண்ணத்து பூச்சிகள்லாம் நிறையா இருக்கும். இதெல்லாமே இதில் பண்ணிட்டேன். இப்போ முக்கியமாக வந்து இந்த வந்து ஒரு அன்னம் இதில் வச்சுருக்கிறேன், சின்ன புல்வெளி, வீடு, ஏதாவது வீடுங்கிற ஒரு தங்கம் விடுதி, அதுக்கு முன்னாடி ஒரு நீர்நிலை இருக்குது, அதில் வந்து ஒரு சின்ன போட் இருக்குது, ஒரு புல்வெளி இருக்குது, சின்ன சின்ன பறவைகள் இருக்குது, மரங்கள் இருக்குது. இதுதான் வந்து ஒரு ஓய்வு விடுது, ஒரு விருந்தினர் மாளிகை அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து நம்ம எப்படி செட் பண்ணியிருக்கோம், இல்லை வந்து பண்ணியாச்சு. இதுக்கு வந்து ஃபைனலாக வந்து நம்ம வந்து நீர் ஊற்றணும். நீருங்கிறது நம்ம வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை ஊற்றினா போதும், கொஞ்சமாக தண்ணி போதும். பாருங்கள் இப்போ வந்து சின்னதாக அந்த எங்கெங்கே நம்ம செடிகள் வச்சுருக்கோமோ அந்த இடங்களில் மட்டும் ஊற்றினா போதும், எல்லா இடமும் தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை. அது எல்லா இடத்துக்கும் பரவிக்கும்.